அனைவருக்கும் வணக்கம். சஷ்டி சேனா இந்து மக்கள் இயக்கம் நிறுவன தலைவி திருமதி அதிரடி சரஸ்வதி பேசுகிறேன். நமது காவி சொந்தங்கள் அனைவருக்கும், நமது இந்துத்துவத்தில் இருக்கும் சகோதரர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் சேதுபதி நமது இந்து கடவுளை குளிக்கலாம், குளிப்பதை மட்டும் காட்டுகிறார்கள், பின் ஏன் துணி மாற்றுவதை காட்டுவது இல்லை என்று ஒரு சிறுவன் கேட்டதாக விஜய் சேதுபதி சொல்லியிருக்கிறான். அட ஈர வெங்காயமே, உனக்கு என்னடா தெரியும்? இந்து சடங்குகளை பற்றி என்ன தெரியும்? இந்து கோயில்களினுடைய புனிதத்தை என்ன காக்க தெரியும் உங்களுக்கு? நீயும் ஒரு இந்து தாண்டா, உங்களுக்கு விளம்பரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்து தெய்வங்களை பற்றி பேசணும், இதை ஷேர் பண்ணணும், இதனால இந்துத்துவால் இருக்கிறவங்க எல்லோரும் பொங்கி எழுந்து வரணும், அப்படியே நீங்கள் ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தாண்டா நீ எல்லாம் இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்கிற. அட எச்சக்கல நாய, நீ ஏற்கனவே படத்தில் நடித்து நீ வந்து பேர் எடுத்துகிட்டு தானே கொண்டுட்டுருக்கிற. உனக்கு பேர் வேணுங்கிறதுக்காக வந்து என்னுடைய இந்து தெய்வங்களை பற்றி நீ பேசுவியாக்கு நீயே. சரி, இப்போ ஓம் பாணியிலேயே நான் கேட்குறேன் நான், சரியா? இன்னும் கேட்குறவங்க ஏனையா இருந்தால் எருமகோட ஏரோப்ளான் ஓட்டுமாம்மா. இது எங்கள் கொங்கு மண்டலத்தில் வந்து அடிக்கடி இந்த பழமொழி சொல்லிட்டுருப்பாங்க. அப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற கூத்தாடி உன்னை போல இந்து கடவுள்களை பற்றி பேச அந்த கூத்தாடி எல்லாத்துக்கும் சேர்த்தி தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். நீங்கள் என்ன பேசினாலும் தமிழர்கள் கேட்டுட்ருப்பாங்க, இந்துக்கள் கேட்டுட்ருப்பாங்க. எங்களுக்கு சூடு சொரணை இல்லை அப்படின்னு ஓட்டு நினச்சிட்ருக்கிறியாடா நொன்ன ஈர வெங்காயம். அட வெங்காயங்களை உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லி சொல்லியே எங்களை உசுறு போயிருதுடா. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் விஜய் சேதுபதி, முதல்ல நீ என்ன செய்கிறீனா, உன் பொண்டாட்டி உங்கள் அம்மா எப்படி குளிக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல வந்து எங்கள் காவி உடன்பிறப்புகளுக்கு காட்டு. என்னுடைய காவி உடன்பிறப்புகளுக்கு காட்டினியும் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி துணியை மாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து இதே நான் போட்டேன் அப்படின்னா இதுக்கு ஒரு கூட்டம் பண்ணி கூட்டங்க அப்படியே புறப்பட்டு வரு. சங்கி மங்கி இவ பொம்பளையா அப்படின்னு, டே ஆமாண்டா நீ பொம்பளையா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நீ என்ன பேசினாலும் அதை பற்றி நான் ஒன்றுமே கண்டுக்க மாட்டேன். ஏன்னா 10 மாதம் என்னுடைய வயிற்றில் சுமந்த நம்மளுடைய தாயை ஒருவன் வந்து தவறாக விமர்சனம் பண்ணால் கூட நம்மளாம் தட்டி கேட்குறோம். அதே மாதிரி வந்து நமது இந்து தெய்வங்களை எவனாச்சும் பேசுனா அப்படின்னா தட்டி கேட்கக்கூடிய உணர்வு கண்டிப்பாக எங்கள் கிட்ட வரும். கண்டிப்பாக காலம் மாறிட்டு வந்துட்டு இருக்குது. இதுக்கு வந்து விஜய் சேதுபதி கண்டிப்பாக நீ பதில் சொல்லியே ஆகணும். கண்டிப்பாக ஊரடங்கு உத்தரவு முடிஞ்ச உடனேயே நான் வந்து 144 தடை உத்தரவு முடிஞ்ச உடனேயே சென்னைக்கு வர்றேன். ஏற்கனவே ஒரு பொட்டை நாய் அப்படியே குதிச்சிச்சு. பாஜக காவிக இந்து அமைப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் தேடி தேடி அடிப்போம் அப்படின்னு எல்லாம் பேசிச்சு. அந்த பொட்டை நாயே இந்த நிமிஷம் வரைக்கும் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்குது. உங்களோட வீர வசனம் எல்லாமே வந்து படத்தில் மட்டும்தாண்டா இருக்கு. டே ரியல் ஹீரோ வந்து காவிக தாண்டா நாங்கள், காவிகளோட ஆட்டம் தாண்டா ரியல் ஹீரோவாக நாங்கள்லாம் வந்துட்டு உட்காந்துட்ருக்குறோம். விஜய் சேதுபதி கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீ சொன்ன கருத்துக்கு இந்துக்களாகிய இந்து மக்களிடமும் காவிகளிடமும் மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொன்னால் உன்னே வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உன் பொண்டாட்டி உங்கள் அம்மா எல்லாத்தையுமே வந்து நீ மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நான் இழுத்துட்டே தாண்டா இருப்பேன் நான். உன்னால் முடிஞ்சா நீ மோது, என்னால் முடிஞ்சா நானும் மோதறேன்டா. பொட்ட பயல்களை என்னடா நினச்சிட்டு இருக்கிறீங்களா? ஈர வெங்காயங்களா? பரதேசி பன்னாட நாய விஜய் சேதுபதி, ஏற்கனவே நீ ஃபேமஸ் ஆகி போயிட்டுருக்கிறிய, இதுக்கு மேலே என்னடா நொன்ன? நீ வந்து பேசி பேசி எங்களை வந்து எங்கள் கடவுளை பற்றி பேசி அப்படியே விமர்சனம் பண்ணி பெரியாளாகும்ட்டு இது பண்ணிட்டுருக்கிற. டேய், கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் இதெல்லாம் வந்து சினிமாவில் ஹீரோ ஹீரோயின் எல்லாமே வந்து நீங்கள்லாம் நடிப்பீங்க. ஆனால் ஊரடங்கு உத்தரவு முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா கேட்டுக்குங்கடா, காவிகள் வந்து கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே டைட்டில் போட்டு காவிகளின் ஆட்டம் என்பது விரைவில் திரைக்கு வருது. திரையில் மட்டும் இல்லை, நிஜத்தில் வந்து ஆடுறதுக்கு வருது. அதில் வந்து பாஜக
ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்புகள் எல்லா காவி உடன்பிறப்புகளும் வந்து ஆட்டத்தாண்ட போகிறோம். காவிகளோட ஆட்டத்தை பார்த்து நீங்கள் அரண்டு போகத்தாண்ட போகிறீங்க. விஜய் சேதுபதி, மரியாதையாக இருந்துக்கோ. உன்னுடைய வாயில் வந்து சத்தியமாக சொல்கிறேன்டா, குத்திடுவேன், குத்தி அப்படியே ரத்தம் வர்ற மாதிரி பண்ணிடுவேன். எவன் உனக்கு சப்போர்ட்டுக்கு வர்றான்னு பார்க்குறேன்டா நான். எவன் சப்போர்ட்டுக்கு வந்தாலும் சரி, எங்களுடைய இந்து கடவுளை பற்றி பேசுகிற ஒவ்வொருத்தனுக்கு அடி உழுகுண்டா, கண்டிப்பாக அடி உழுக. அப்புறம் நிறைய பேர் வந்து பாஜகவில் இருக்கிற எங்கள் தமிழிசை அக்காவை வந்து நான் பேசின ஒரு வீடியோவுக்கு எங்கள் அக்காவை பற்றி பேசி விமர்சனம் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் எங்கள் அக்காவோட கால் தூசுக்கு நீங்கள் எல்லாம் வருவீங்களாடா, எச்சக்கலாம் நாய்களா. எங்கள் அக்காவை அப்படி விமர்சனம் பண்ணி பண்ணியதை இன்றைக்கி எங்கள் அக்கா வந்து ஒரு கவர்னராக வந்து ஒரு மற்ற மாநிலத்துக்கு உதாரணமாக பெண்மணிக்கு இலக்கணமாக போயிட்டு உட்காந்துருக்குறாங்க. உங்களால எல்லாம் என்னடா பண்ண முடியும்? 199 ரூபா நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறீங்க, 250 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிறீங்க, பொட்ட பயல்களா. நீங்கள் எல்லாருமே வந்து முகநூலதாண்டா கம்பை சுற்றிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. நாங்கள் டைரெக்டாகவே கம்பெடுத்து சுற்றுவோம் மாட்டா. நாங்கள் முகநூல் எல்லாம் வந்து எதுவும் போட மாட்டேன். வீடியோ போடுறதுனால துணிஞ்சுதாண்டா நம்ம வந்து இந்த வீடியோ போட்டுட்டு உட்காந்துட்டுருக்குறேன். ஏன்னா நாங்கள்லாம் வந்து சொல்லிட்டோம், பிறப்பால் இந்து மதம், வாழ்ந்தாலும் இந்து மதம், இறந்தாலும் இந்துவாகத்தான் நான் இறப்பேன். ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து எங்கள் தலையில் வாக்கரிசி போட்டாச்சுடா, இந்து மதத்துக்காக நாங்கள் வந்து வாக்கரிசி போட்டாச்சு. அதனால் எங்கள் உசுறும் மசுருக்கு சமம். எங்களுடைய இந்து மதத்திற்காக, என்னுடைய இந்து கடவுளுக்காக நான் வணங்கும் என் அப்பன் முருகப்பெருமான் ஆணையிட்டு சொல்கிறேன், கண்டிப்பாக ஊரடங்கு உத்தரவு முடிந்தவுடன் சரஸ்வதியின் காவியின் ஆட்டம் சென்னையில் யுத்ததாண்டவம் ஆட போகிறது. எவன் வந்தாலும் முருகனுடைய அருளால் எப்படி சூரசம்காரம் வேலை எடுத்து அடிப்பது போலே, அதே போலே ஒவ்வொரு கூத்தாடிகளையும் என் இந்து கடவுளை விமர்சனம் கூத்தாடி முதலில் களஞ்சியத்தை அடிப்பேன். அதற்கு அடுத்தது விஜய் சேதுபதி. நாயே, இன்னி என்னுடைய 2வது லிஸ்டில் நீ வந்துவிட்டாள். இதனால் என்ன விளைவுகள் வந்தாலும் நான் பார்ப்பதற்கு தயாராக இருந்துவிட்டேன். பாரதி கண்ட புதுமை பெண்ணாக, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, வானி உச்சி மீது வானிடந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்பது பாரதியின் கூற்றுக்கேற்ப வீறு கொண்ட பெண்ணாக, காவி பெண்ணாக எனது பாஜக, எனது இந்து மக்கள் கட்சி, எனது இந்து முன்னணி சகோதரர்கள் வாழ்த்துக்களுடனும் ஆசையுடனும் களத்தில் இறங்குகிறேன். விரைவில் எதிர்பாரட நாயே.